கடந்த இரண்டு நாட்களாக நெய்வேலி லிங்க் கார்பரேஷனுடைய ஒரு பரவனாறு கெனால் லிங்க் கெனால் அதை தோன்ற பணி நடந்திருந்தது. இந்த பணிக்கு பந்தோபஸ்து கொடுத்துருந்தோம், கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இதில் இது என்எல்சி சம்மந்தமாக அதுக்கு எதிராக சில ஆர்ப்பாட்டங்கள் பண்ணிகிட்ருந்தாங்க. இன்றைக்கி வந்து பாமக கட்சியிலிருந்து அதனுடைய தலைவர் அவங்க வந்து இன்றைக்கி முற்றுகை போராட்டம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க. அந்த முற்றுகை போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு அவங்க இந்த என்எல்சியை முற்றுகையிட வரும்போது போலீஸாருக்கும் அந்த கட்சியினருக்கும் ஒரு சின்ன தள்ளுமுழு நடவடிக்கை ஏற்பட்டது. அந்த தள்ளுமுழு நடவடிக்கையில் பாமகவுடைய தலைவர் அவர்களும் வேறு சிலரும் வந்து ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் செய்யப்பட்டார்கள். அப்படி ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் செய்யப்படும் பொழுது ஒரு கல்வீச்சு நடைபெற்றது. அந்த கல்வீச்சை கட்டுப்படுத்துவதற்காக அண்ட் பாமக தலைவரை பாதுகாப்பாக எடுத்து செல்வதற்காகவும் போலீஸார் வந்து கண்ணீர் குவை கொண்டு வீசி தடியடி நடத்த வேண்டியிருந்தது. அப்படி தடியடி நடத்தும் பொழுது போலீஸ் வாகனங்கள், மூணு போலீஸ் வாகனங்கள் இந்த கல்வீச்சில் சேதமாயிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் 20 காவல்துறையை சேர்ந்த 20 ஆளுநர்கள், ஒரு 6 அதிகாரிகள் மற்றும் 14 வெவ்வேறு ரேங்கை சேர்ந்த ஆளுநர்கள் காயம்பட்டிருக்கிறார்கள். காயம்பட்டவர்களை எங்களை மரியாதைக்குரிய டிஜிபி வந்து பார்த்து அவங்களுடைய ஹெல்த்தை பற்றி விசாரிச்சுட்டு போயிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை போலீஸ் வந்து ஒரு மிகுந்த ஒரு முதிர்ச்சித்தன்மையோட ஒரு மிகுந்த ரெஸ்ட்ரைண்ட்டோட ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. இந்த ஹேண்டில் பண்ணதுனால அந்த முற்றுகை போராட்டம் அந்த யாரும் வந்து அந்த போராட்டக்காரர்கள் வந்து என்எல்சிக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு டேமேஜை பண்ணுறதை ப்ரிவெண்ட் பண்ணப்பட்டிருக்குது. அதே சமயத்தில் போலீஸும் வந்து ரொம்ப மிகுந்த ஒரு ரெஸ்ட்ரைண்ட்டாக நடந்துட்டதுனால பெரிய அளவில் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படலை. அப்புறம் இந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 400 மேற்பட்டவர்கள் ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் முன்னேற்பாடாக கைது செய்யப்பட்டார்கள். இதை எதிர்த்து பல்வேறு பகுதிகளில் வடக்கு மண்டலத்தில் இந்த கைதை பாமக தலைவருடைய கைதை எதிர்த்து ரோடு முறையில் நடைபெற்றது. இதில் வந்து ஒரு 800 மேற்பட்டவர்கள் பல்வேறு மாவட்டங்களில் கைது செய்யப்பட்டார்கள். அப்புறம் விசாரணைக்கு அப்புறம் இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், போட்டு விசாரிச்சிட்ருக்கோம். ஸோ இந்த முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கைக்காக கைது செய்யப்பட்டவர்கள் மாலை 6 மணி அளவில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஃபர்தராக எந்த ஒரு வயலன்ஸும் நடக்காமல் இருக்கிறதுக்கு தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை போலீஸார் எடுத்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் பொதுமக்களுக்கும் நான் கூறிக்கொள்வது, போராட்டங்கள் வந்து அறவழியில் நடத்தலாம், பட் இந்த அறவழி போராட்டங்களில் கண்டிப்பாக வயலன்ஸ் இருக்கக்கூடாது. வயலன்ஸ் இருந்தது அப்படின்றால் சட்டப்படியான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும், கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதுக்கு வந்து பொதுமக்கள் போலீஸாருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு இன்னைக்கு வந்து அந்த பணி நிறுத்தப்பட்டிருக்கு, நாளைக்கு மீண்டும் அந்த பணி துவக்கப்படுமா?